So example 10.5, y squared equal to 4ax என்னும் பரவளைய தொகுதியின் வகைகளு சமன்பாடு காண்க. Find the differential equation of y squared equal to 4ax by eliminating a. இங்க வந்து arbitrary constant வந்து a. A அப்படிங்கிறது arbitrary constant. This is arbitrary constant. அப்போ இந்த constant நம்ம என்ன பண்ணணும்? Eliminate பண்ணணும். Eliminate பண்ணணும்னா என்ன? நீக்கணும். இதை நீக்கிட்டு நம்ம டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கே என்ன இருக்குது? ஒய் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 4ax. இது என்ன பண்ணலாம்? டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ 2 எங்கே வரும்? சைடில் வரும். தென் இன்ட்டு டிவை பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 4ஏ. எக்ஸோட டிஃப்ரென்சியேஷன் 1. அப்போ இது கேன்சல் ஆயிரும். அப்புறம் இந்த ஒய் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 2ஏ. இந்த 2 கூட எங்கே கொண்டு வரலாம்? கீழே கொண்டு வந்துடலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. இந்த ஏ வேல்யூ எடுத்து நம்ம இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணும். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் பராபுலா இல்லையா, ஈக்குவேஷன் ஆஃப் பராபுலா, பரவளையத்தின் சமன்பாடு, பரவளையத்தின் சமன்பாடு. என்ன சமன்பாடு? வகைக்கெழு சமன்பாடு. வெறும் சமன்பாடுன்னு எழுதக்கூடாது, வகைக்கெழு சமன்பாடு, டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ ஒய் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 4ஏஎக்ஸில் இந்த ஏவை எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும்? ஏக்கு பதில் ஒய் பை டூ டிஒய் பை டிஎக்ஸு. ஒய் பை டூ டிஒய் பை டிஎக்ஸ். அது இல்லாமல் இந்த இடத்துல என்ன இருக்குது? எக்ஸ்ன்னு இருக்குது. இந்த எக்ஸை கூட நீ இப்படி எங்கே எழுதிக்கலாம்? இந்த இடத்துல எழுதிக்கலாம். இது வந்து நமக்கு ஏவோட வேல்யூ. ஸோ ஒரு ஒய் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். இந்த டூவில் இது கேன்சல் ஆயிரும். ஸோ தட் இங்கே ஒய் ஈக்குவல் டு 2ஏஎக்ஸ் தென் டிஒய் பை டிஎக்ஸ். டிஒய் பை டிஎக்ஸை மட்டும் வச்சுட்டு இந்த 2ஏஎக்ஸ் எங்கே கொண்டு வரலாம்? கீழே கொண்டு வந்துடும். ஸோ ப்ராப்பராக எழுதுனோம்னா டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஒய் பை 2ஏஎக்ஸ். இதுதான் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் த பராபுலா, டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் த பராபுலா.